நிகழ் மகிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நீராவி குளியலுங்க. மகிழன் ரொம்ப ஆர்வமாக இருக்காருங்க. இதில் வந்துட்டு நம்ம உடல் கழிவுகள் நீக்கிறதுக்காக இந்த நீராவி குளியலை நம்ம பயன்படுத்துகிறோம். அதற்கு சில மூலிகையெல்லாம் போட்டு நம்ம உடம்புல என்னென்ன வகையான தொந்தரவு இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி நீராவி குளியல் எடுத்துக்கலாங்க. இந்த நீராவி குளியலோட நன்மையை பற்றி அப்பாவின் நண்பர் திரு கண்ணப்பன் அவர்கள் வந்துட்டு யோகா ஆசான் அவர்கள் வந்துட்டு இதை பற்றி பேசுவாங்க. மருத்துவ முறைகளில் பல்வேறு வழிமுறைகள் உண்டு. அதில் நேச்சுரோபதி, அதாவது இயற்கை மருத்துவம். இந்த இயற்கை மருத்துவத்தில் உணவு மருத்துவம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து உண்ணாநோன்பு சொல்லப்படுது. அடுத்து இயற்கை மருத்துவத்தில் யோக முறைகள் கொண்டு வரப்படுகிறது. அடுத்து மண்குளியல், மசாஜ், வாழை இலை குளியல், நீராவி குளியல். இந்த ஒவ்வொரு குளியல்களும் தோல் இருக்கக்கூடிய தொந்தரவுகளை வெளிக்கொண்டு வரும். இருக்கிறதுலையே மிக முக்கியமான உறுப்பு இந்த தோல் இருக்கக்கூடிய முடி துவாரங்கள். அந்த முடி துவாரங்கள் வழியாக கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. அதில் நீராவி குளியலில் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை மிக எளிதாக வியர்வை மூலமாக கொண்டு வருகிறது. அதில் ஒவ்வொருவர்களுக்கும் என்ன தொந்தரவு என்பதை புரிந்து கொண்டு அதற்குள் அந்த நீராவி குளியலுக்குள் அந்த மூலிகைகளை இணைத்து நீராவியாக கொண்டு வந்து உடலில் செலுத்தி நோய்களை குணப்படுத்தும் முறை தொன்றுதொட்டு வருகிறது. மேலும் இந்த நீராவி குளியலால் சிறுநீரகம் நுரையீரல் சீரடைகிறது. கல்லீரலில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகள் வெளியேற்றப்படுகிறது. உடல் புத்துணர்வு அடைகிறது. இதில் ஒவ்வொரு நபர்களுக்கு தகுந்த மாதிரி நாம் தீர்மானித்து இந்த நீராவி குளியலை போட வேண்டும். நீங்கள் வெள்ளகோயில் என்றால் நீராவி குளியலை வந்து நீங்கள் கண்ணப்பன் அவர்கள் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறங்க. நீங்கள் அதை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த நீராவி குளியலை எடுத்துக்கலாங்க. ஆரோக்கியம் மேம்படட்டும். கழிவுகளின் தேக்கம் நோய், கழிவுகளின் நீக்கம் ஆரோக்கியம். தங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட சப்ஸ்கிரைப் நிகழ்மகள். இது போன்ற நிறைய ஆரோக்கிய குறிப்புகளை வந்து நம்ம பதிவிடலாங்க.